Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரெசிபீஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஐடியாஸை இல்லை டிஐஒய் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் இது வந்து உண்மையிலே நான் என் லைஃப்பில் ட்ரை பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன 7 ஆப்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த 7 ஆப்ஸ்னாலையும் எனக்கு நிறையவே வந்து பாக்கெட் மணி மாதிரி கிடச்சிது. நான் வந்து மணி அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரி அளவுக்கோ இல்லை ஒரு லைஃப் டைம் அளவுக்கோலாம் மணி இதில் கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு அடிஷ்னல் மணி ஒரு 500 ருபீஸ் ஒரு 1000 ருபீஸ் ஒரு 2000 ருபீஸ் அந்த மாதிரி சும்மா வீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே சொல்கிற எல்லா ஆப்ஸோட டீட்டெயில்ஸை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெஃபரல் கோடையும் நான் கொடுத்துட்றேன். இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்லையும் 50 ருபீஸ் 100 ருபீஸ் 115 ருபீஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்லாம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் என்ன மாதிரி நிறைய பேர் பயனுள்ளவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இது ஸ்பான்சர்டோ இல்லை எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டோ கிடையாது. இது நான் முழுக்க முழுக்க என்னோட லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி இந்த 1 வருஷமாக நான் யூஸ் அந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே மித்தவங்களுக்கும் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா ரேண்டமாக தான் ஆப்ஸ் பிக் பண்ணுறேன். ஸோ இதில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஹையஸ்ட் பேமெண்ட் எந்தெந்த ஆப்ஸ் லோயர் பேமெண்ட் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வர சர்வேயை பொறுத்தோ இல்லை நீங்கள் அது யூசேஜ் பண்ணுறதை பொறுத்தோ அது ஹையாவோ லோவாவோ மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு நான் பேச விரும்புகிறது க்ரௌன்நெட் அப்படிங்கிற ஆப்பை பற்றி. இந்த க்ரௌன்நெட் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வேஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து பில் அப்லோட் பண்ணலாம், அதே மாதிரி கேம்ஸ் மூலமாகவும் வின் பண்ணலாம். இது மூணுமே வந்து இந்த க்ரௌன்நெட் ஆப் வந்து கொடுக்குறாங்க. நான் பண்ண சர்வீஸ்லேயே ஹையஸ்ட் பேமெண்ட் பண்ண சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன்நெட்டோட சர்வீஸ் தான். அவங்க வந்து இம்மீடியட்டாக இன்ஸ்டன்ட் கேஷாக கொடுக்குறாங்க. உங்களுக்காக 5 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு எந்த மாதிரி வந்து அவங்க டைமிங்லாம் வெயிட் பண்ணுறதே கிடையாது. மேக்ஸிமமாக 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே நல்ல அமௌண்ட்டாகவே நமக்கு கொடுக்குறாங்க. சர்வீஸ் பண்ணிங்கன்னா பேடிஎம் கேஷாகவும், மித்தபடி பில் அமௌண்ட் ஐ மீன் பில்ஸ் அப்லோட் பண்ணிங்க இல்லைனா வந்து கேம்ஸ் விளையாண்டிங்க அப்படின்னா வந்து க்ரௌன் பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. அந்த க்ரௌன் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அமேசான் வவுச்சராகவோ இல்லை வந்து மித் புக் மை ஷோ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன மாதிரி வவுச்சராக வேணுமோ அந்த மாதிரி வவுச்சர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பின் iPhone 7 மாதிரி கான்டெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீட்லேயே ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி கொஞ்சமாக பாக்கெட் மணி சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த ஆப்பை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெலூனா. டெலூனாங்கிறது US பேஸ்டு சாஃப்ட்வேர். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சர்வே ஆப். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா US பேஸ்ட் சர்வே ஆப் வந்து அவங்க USD-ல தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபால் இல்லை அந்த மாதிரி அவங்களோட நெட்ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஆப்பில் வந்து நமக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து வவுச்சர்ஸாக ரெடிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு சர்வே ஆப் தான். எனக்கு வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக சர்வேஸ் கொடுத்துட்டு மந்த்லி மினிமம் 500 ருபீஸ் வவுச்சர் வந்து கண்டிப்பாக அமேசானில் எனக்கு கிடைக்கும். ஐ மீன் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அமேசான் மட்டும்தான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக 500 ருபீஸ் வர்த் வவுச்சர் வந்து நமக்கு வந்து டொலுனாலேருந்து ஈஸியாக கிடைக்கும். மற்றபடி உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து இல்லை நீங்கள் வந்து இந்த டொலுனா ஆப்பை செக் பண்ணுறதோ இல்லை நீங்கள் கொடுக்குற சர்வேஸை பொறுத்து தான் வந்து சர்வேஸில் கொடுக்குற ஆன்சரை பொறுத்து தான் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ரெடிமாகும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்திங்கன்னா வந்து பேனல் ஸ்டேஷன். பேனல் ஸ்டேஷன் வந்து அகெயின் ஒரு சர்வே ஆப் தான். இது வந்து இந்தியன் பேஸ்ட் ஆப் தான். அவங்க வந்து பேடிஎம்மில் பே பண்ணுவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் பே பண்ணுவாங்க, அமேசானில் பே பண்ணுவாங்க, புக் மை ஷோ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். பேனல் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து மந்த்லி 300 ருபீஸ் அதே மாதிரி தான் டொலுனா மாதிரி. அதுவும் சர்வே ஆப் தான். ஒரு 300 ருபீஸுங்கிறது வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து எடுக்கலாம். பட் ஒரே ஒரு குறை என்னென்னா பேனல் ஸ்டேஷனில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் சுத்தமாக சரியில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்கேஸ் பை மிஸ்டேக் வந்து உங்கள் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டிங்க இல்லை வந்து நீங்கள் கைண்ட் ஆஃப் சேம் ஐபிஎஸ் அட்ரஸில் யூஸ் பண்ணுங்கிறீங்க அப்படின்னா இட் ஓன்ட் ஒர்க். ஸோ பேனல் ஸ்டேஷன் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா வந்து நீங்கள் வந்து
பாஸ்போர்ட் ஃபார்கட் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பி ரெட்ரீவ் பண்ணுறது இம்பாசிபிள்னே சொல்லலாம், அவ்வளோ கஷ்டம். அது இல்லாமல் தெரியாமல் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எதுக்குமே அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சர்வே தான் பண்ணுறீங்க, அதை வந்து ரெடீம் பண்ணுறீங்கன்னா ரெடீம் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வோச்சராக கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ராக்குடென் இன்சைட் அப்படிங்கிற ஆப். ஸோ இதில் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம சொல்லணும்னா பிளெயின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சர்வே ஆப். மித்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2500 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் 50,000 பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகணும், அது வந்து ஒரு பாயிண்ட். அந்த மாதிரிலாம் இது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது 30 ருபீஸ், உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது 10 ருபீஸ், 1 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அது 1 ருபீஸ். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கரெக்டாக இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் 15th இந்த மந்தோட லாஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மந்தில் நீங்கள் 10 வாட்டி ரெடீம் பண்ணாலும் கரெக்டாக அந்த 15th டு லாஸ்ட் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அந்த 15th டு லாஸ்ட் அந்த டைமில் வந்து ரெடிம்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த மந்த் 15th டு லாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆப்பில் நீங்கள் பண்ணுற ரெடிம்ஷன் எல்லாமே வந்து 15th டு அந்த லாஸ்ட் ஆஃப் தி மந்த் கொடுப்பாங்க. இதுலேயும் அதே தான், அமேசான் எடுக்கலாம், பேடிஎம் எடுக்கலாம், புக் மை ஷோ எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இதுலேயும் இருக்குது. அண்ட் ஜென்யூவனான ஒரு சர்வே ஆப் இது. டொலுனாவும் சரி, பேனல் ஸ்டேஷனும் சரி, இதுவும் சரி ஜென்யூவனான ஆப். பிகாஸ் நிறைய ஆப் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, பட் என்னென்னா நம்ம ஃபுல் சர்வே பண்ணவும் ஒன்று யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சர்வேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபுல் பாயிண்ட் ரிடப்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வோச்சஸ் கொடுக்கவே மாட்டாங்க. பட் இதெல்லாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், 100% வோச்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நான் பேச போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் அப்படிங்கிற ஒரு ஆப். இது வந்து சர்வே ஆப் கிடையாது, இது வந்து ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடிங் ஆப் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நியூஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் என்ன நியூஸ் ரீடிங்கில் என்ன நீங்கள் பேமெண்ட் பண்ணுவாங்க, எதுக்கு இது நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி செக் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா வந்து இதில் வந்து மொத்தமாக 250 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 ருபி. ஸோ நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணிங்கனாலே ஒரு மந்த்லி வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு 20-30 ருபீஸ்க்கு மேலே வந்து ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஆனால் வந்து நீங்கள் 250 ருபீஸ் சேர்ந்தா, ஐ மீன் ஆனால் வந்து 200 ருபீஸ் சேர்ந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பேடிஎம் கேஷாக மட்டுமே வந்து ரெடீம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களில் வந்து ஷேர் அண்ட் ஏர்ன் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டைமிங்கில் ரீட் பண்ணுறதுல இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் 50 ஐ பாயிண்ட்ஸு, ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 அண்ட் ஹாஃப் மந்தில் வந்து இதில் வந்து 200 ருபீஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ரெஃபரல் மூலமா நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக 1000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் சம்பாதிக்கலாம். அந்த ரெஃபரல் கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி ரோஸ்தான் ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸே விபே அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து வேர்டிங்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த வேர்டிங்ஸை வந்து நம்ம பார்த்து ரெக்கார்டட் வாய்ஸில் படிக்கணும். அதாவது நார்மலாக நம்ம எப்படி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க வேர்டிங்ஸில் வந்து நம்ம படிக்கணும். அப்படி நம்ம படிக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம படிக்கிறப்போ 1 ருபீலேருந்து 2 ருபி வரைக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டிங்க்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக வந்து 250 ருபீஸ் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து பேடிஎம் கேஷாக அதை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இது வந்து கூகுளோடது. ஸோ கூகுள் கூட வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே ஆப் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வெளியே போயிட்டு வரப்போ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் நம்ம பார்க்குற வீடியோஸ் பற்றின சர்வீஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம கூகுள் ப்ளே நம்ம பெய்டு ஆப்லாம் டவுன்லோட் பண்ணலாம் இல்லையா, அந்த டவுன்லோட் பெய்டு ஆப்புக்கு வந்து இந்த மணியை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வாக் பக் அப்படிங்கிற சர்வே ஆப்பு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் தான். அண்ட் அகெயின் இது இந்தியாவில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா ஆப்புமே வந்து இந்தியன் அமௌண்ட்டில் பே பண்ணுறாங்க. இந்தியாவில் அதாவது பேடிஎனமோ இல்லை அமேசான் .in இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை புக் மை ஷோ வச்சரோ இல்லை டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு ஆப் மட்டும் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்தியன் அமௌண்ட்டுக்கு வரும். மற்றபடி எல்லாமே வந்து அவங்களோட யூஎஸ் ஸ்ட்ரக்சரில் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி பட் ஜென்யூனான ஒரு சர்வே ஆப், உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். நீங்கள் பேபாலில் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் கெட்டிங் யுவர் மனி இன்ஸ் பேபால், நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பையும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் காமிச்ச இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒவ்வொரு ரெஃபரல் கோட்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ரெஃபரல் கோடில் வர மணியையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல ஆப் உங்களுக்கு தெரியும், உண்மையாக பே பண்ணுறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆப் பற்றி போடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மித்தவங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாங்கன்னா அந்த ஆப்ஸையும் அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. வணக்கம்.